நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானில் பயங்கரமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக இவ்வளவு போராட்டங்கள் அப்படின்னு தேடி பார்த்தா, இம்ரான்கான 1 வருஷத்துக்கு மேலே கைது பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை பாகிஸ்தான் மக்கள் நடத்தியிருக்காங்க. இதனால் இந்தியா சீன எல்லைகள் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டாக மாறி போய் நிற்கிது. இதெல்லாம் கடந்து இம்ரான்கான் வெளியில் வந்தார்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை அவர் முடிச்சு வைப்பார் அப்படின்னு பிடிஐ ஆதரவாளர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இது சாத்தியமான விஷயமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். ஜோர்டான் எல்லை வரைக்கும் இஸ்ரேல் போரை விஸ்தரிச்சிருக்கு. ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தை இப்போது மெய்யாக போகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் இது மக்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா மறுபடியும் ஒரு சீஸ் ஃபயர் டீலை முன் வச்சிருக்கு. இது இஸ்ரேலும் ஹமாஸும் இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம் பிரபுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஃபினான்சியல் டைம்ஸை அப்படி பிரட்டி பார்க்கும்போது ஒரு செய்தி ஒன்று கண்ணில் பட்டுச்சு. என்னென்னா, நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானோட சேர்த்து இன்னொரு பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் நாட்டில் இப்போ தான் நோபல் பரிசு பெற்ற ஒருவர் வந்து அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அமெரிக்காவருடைய மேற்பார்வையின் கீழில் தான் அவர் நியமிக்கப்பட்டார், யூசுப் அப்படிங்கிற நபர். இப்போது இந்த வயதான நபர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய நகர்வுகள் அப்படிங்கிறது, சிறையில் ஆயுள் தண்டனை கைதிகளாக காஷ்மீரோடு நெருங்கிய தொடர்புடைய நபர்களாக இருக்கக்கூடிய சில பேரெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இந்தியாவுக்கு அதிர்ச்சிகரமான தகவலாக தான் இருக்குது. இன்னொரு புறம் அதானி $500 மில்லியன் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்டு இன்னமும் நிலுவையில் தான் இருக்குது. அவங்க ஷேக் ஹசீனாவோடு ஒப்பந்தம் போடல, பங்களாதேஷோடு ஒப்பந்தம் போட்டாருங்கிறதுனால அதானி குழுமத்துக்கு $500 மில்லியன் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு பங்களாதேஷை பார்த்து கேட்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. இது ஒரு புறம். இப்போது இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானில் பிடிஐ கட்சியை வழிநடத்தி வரக்கூடிய இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் இப்போது இம்ரான்கானும் அவருடைய மனைவி வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் ட்விட்டரில் இருக்காங்க. அவங்க இந்த பிடிஐ ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் பற்றி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அப்போது அவங்க மென்ஷன் பண்ணும்போது, இம்ரான்கான் ரஷ்யாவோடு நெருங்கிய உறவில் இருந்தார் கைது செய்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. புட்டினை நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தார், அதுக்கப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானில் ஒரு மிதவாத ஒரு அரசியல் சதுரங்கத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இம்ரான்கானுடைய பிளானு. இது அமெரிக்காவுக்கு ஒத்து வராது. ஸோ இம்ரான்கான ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கக்கூடாதுங்கிறத பாகிஸ்தான் மக்கள் முடிவு செய்யலை, அமெரிக்கா முடிவு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள்லாம் சேட்டலைட் சேனல்களில் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்போது ஜேர்னலிஸ்ட் எப்பயுமே சாகிற வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்டு தான். அப்போ வெளியில் வந்து கருத்துக்கள் பதிவு செய்யும்போது அந்த பாகிஸ்தானுடைய எல்லை முழுவதுமே அவங்க மக்கள்கிட்ட டைரெக்டாக இயல்பாக பேசக்கூடிய நபர்களாக இந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அப்போது அவங்க பிடிஐ ஆதரவாளர்கள்ட்டையும் பேட்டிகள் எடுக்கிறாங்க, ஷிபாஷ் ஷெரீஃப் ஆதரவாளர்கள்ட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் பேட்டி எடுத்ததுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்து வைக்கக்கூடிய தீர்மானங்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு ஹமாஸோடு தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இம்ரான்கானை வச்சு செய்யப்போகுது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்ரான்கானை வெளியில் கொண்டு வருவதற்கான இந்த போராட்டம் தொடங்கியதே அமெரிக்காவால் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் எப்படி வந்து ஒரு க்ரைசிஸ் உருவாச்சோ, பாகிஸ்தான்லேருந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்து
பங்களாதேஷில் ஒரு மாணவர் அமைப்பு, 6 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தினாங்களோ பங்களாதேஷில், அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் இப்போ இந்த பிடிஐ கட்சி வந்து திடுதுப்புன்னு ஓவர் நைட்டில் ஒரு பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க, போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இம்ரான்கான் வெளியில் வந்ததற்கு பிறகு இந்த நவம்பர் மாதத்திற்குள்ள இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் இது இம்ரான்கானால் முடியுமா அப்படின்னு கேட்டால் அவரால் அது பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உலகளாவிய தலைவர்கள் இம்ரான்கான் சொன்னார்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது சாத்தியமா இல்லையா நமக்கு தெரியாது, பட் இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தலைவராக மக்களால் அறியப்பட்டிருக்கக்கூடிய இம்ரான்கான் கிரிக்கெட் வீரர் ரிலீஸ் ஆக போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் இப்போது பரவலாக பேசுபொருளாக மாறியிருக்கு. ரியாத் அல் மலிகி அவர் வந்து யூஎன்எஸ்சியில் பேசிட்டு வெளியில் வந்தார். அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் அவரை சூழ்ந்துக்கிட்டு பேட்டி எடுத்தாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே உலக வலைவலத்தில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உலகின் பல்வேறு நாடுகளும் இஸ்ரேல் அப்படிங்கிற தேசத்துக்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஆனாலும் யூதர்களுடைய வலுக்கட்டாயமான நடவடிக்கையின் காரணமாக தான் இன்னமும் இஸ்ரேல் இயங்கிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். எப்போ இந்த யூதர்கள் எல்லாம் அகற்றப்படுகிறார்களோ அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடே இருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருந்தார். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கூடிய விரைவிலேயே இஸ்ரேலை வழிநடத்தி வரக்கூடிய அதனுடைய பிரதமர் நெதன்யாகுவையும் தண்டிக்கும் அப்படின்னு ரியாத் பேசியிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பாலஸ்தீனத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஐமன் ஜவாடி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனியர்களை ஜோர்டானை நோக்கி தள்ளுவதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ரிவர் டு சி அப்படிங்கிற போர்டை தூக்கி மாட்டினது நாங்கள் தான். எங்களுடைய எல்லை அப்படிங்கிறது ஜோர்டான் நதியிலிருந்து ஆரம்பித்து அந்த கடல் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனர்கள் தங்களுடைய எல்லையாக கருதக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த மக்களை அப்புறப்படுத்தியாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய பெருந்திட்டம். நீ எதெல்லாம் உன்னுடைய நிலம்னு சொல்கிறியோ அந்த இடத்துல பூரா நான் ஆக்குப்பை பண்ணி உக்காந்துக்குவேன் அப்படிங்கிறது தான். அது என்னுடைய எல்லை இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள் மட்டுமல்ல, நான் பிச்சை வாங்கி பெற்ற பிரதேசம் மட்டுமல்ல, நான் அடித்து பிடித்து உன்னிடத்திலிருந்து வாங்கிய அந்த நிலம் மட்டும் சொந்தமானதல்ல, கடவுளே இல்லாட்டி கூட இதுதான் என்னுடைய சுவர் அப்படின்னு அந்த சுவத்தில் சாஞ்சு அழுதுகிட்டு இருக்கனே, அதையும் என்னுடையதாக மாற்றிக்க முடியும். உன்னுடைய கோயிலையும் கூட என்னுடையதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவன் நான்னு அவங்க சொல்லாமல் இத்தினோண்டு தொப்பியை போட்டுக்கிட்டு மண்டைக்குள்ளே ஒரு சின்னோண்டு ஒரு ரவுண்டு வெள்ளை கலரில் ஒரு தொப்பி ஒன்று மாட்டிக்கிட்டு தொடர்ச்சியாக தங்களது காய் நகர்த்துகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள்ங்கிறது வேற கதை. இப்போது இந்த ஜோர்டான் ஏரியாவில் அவங்க தொடர்ச்சியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்மேன் இஸ்ரேலில் சேர்ந்த ஒரு 3 பேரை பார்க்குறாப்புல பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டுறாப்புல, இப்படி சுடப்பட்ட நிகழ்வு இஸ்ரேலுக்கு சாதகமாக போயிடுச்சு. உடனே இஸ்ரேல்காரங்களை எப்படி சுடப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டானுடைய எல்லைக்கு இஸ்ரேல் வீரர்கள் போகிறாங்க. அங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. தொடர்ச்சியாக ஜோர்டானையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கான வேலைகளை அடுத்த கட்டமாக இஸ்ரேல் செய்ய போகுது. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் எப்படி செட்லர்ஸுக்கு துப்பாக்கிகள் கொடுத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை ஜோர்டானுக்கும் வரும்னு ஜோர்டானுடைய மன்னர் அச்சப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியும் இங்கே சொல்லணும். லெபனானுடைய பிரதமர் மெகாட்டி அப்படின்னு, நஜீப் மெகாட்டி அப்படின்னு இந்த நபர் வந்து ஒரு மேற்கத்திய நாடுகளோடு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த நஜீப் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நேர்காணல்னு வச்சுருக்கார். பேசுவோம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் அப்படின்னு லெபனானுடைய பிரதமர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் லெபனான் பிரதமர் ஈடுபட்டது கிடையாது. லெபனான் உங்களுக்கே தெரியும், ஹிஸ்புல்லா தான் அங்கே நமக்கு அறிந்த ஒரு பெயர். நஜீப் பற்றிய பேச்சுக்கள், ஆட்சியாளர்கள் பற்றிய பேச்சுக்கள்லாம் பெரிய அளவில் இருக்காது. இப்போ நஜீப்பை விட்டே பேச வச்சுருக்காங்க அப்படின்னா ஹிஸ்புல்லா ஆயுதங்களை இப்போ தயாரிக்க அடுத்த கட்டமாக தயாரிக்கக்கூடிய வேலையில் சிறப்பாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, போரை அப்படியே மிதவாதமாக வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைகள் மூலியமாக அடுத்த கட்டமாக தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு பார்க்க முடியுமா அப்படின்னு லெபனானுடைய பிரதமர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் லெபனானுடைய பிரதமர் வந்து முயற்சி எடுத்து இந்த போர் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டால் $100 million கொஸ்டின் மார்க் தான். பட் அந்த முயற்சி வந்து பாராட்டத்தகுந்த வகையில் இருக்குது. பட் அவர் மேற்கத்திய நாடுகளோடு உட்காந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுங்கிறது
கொஞ்சம் ஆய்வுக்குரியது தான். எதுக்காக இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க? லெபனான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுதா? ஹிஸ்புல்லாவினுடைய வீரர்கள் அந்த எல்லையை தாண்டி வந்து தங்களுடைய போரை நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க புஷ் பண்ணி வெளியே தப்புறாங்களா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கான பதில் வந்து அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம். ஜெனீவா கவுன்சில் மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் சர்வதேச கவுன்சில் வந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் சர்வதேச சட்டங்களை மதிக்கிறதே கிடையாது, தொடர்ச்சியாக நீங்கள் நடத்தி வரக்கூடிய அந்த ஜெனோசைடு தொடர்பான விஷயங்கள் எங்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டே இருக்கிறது, ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சாலும் நாங்கள் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கூடிய விரைவில் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அப்படின்னு நெதன்யாகுவுக்கு கடைசி வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜிங் ப்ரொப்போசல் அப்படின்னு ஒரு புதிதாக இணைப்பு பாலத்திற்கான ஒரு சீஸ் ஃபயர் டீலிங் ஒன்று அமெரிக்கா இப்போ முன்மொழிஞ்சிருக்குங்கிறாங்க. இப்போது இதுக்கு இஸ்ரேலும் ஹமாஸும் சம்மதம் தெரிவித்தாங்கன்னா இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துடும். நவம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் சீரும் சிறப்பமாக செம்மையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இந்துக்கள் எல்லாருமே ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. கமலா ஹாரிஸ் இந்துக்களுக்கு எதிரானவராக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆனால் கமலா ஹாரிஸினுடைய ஹஸ்பண்ட் வந்து தொடர்ச்சியாக நிச்சயமாக என்னுடைய மனைவி வெற்றி பெறுவார், ஏன்னா வீட்டிலேயே என்னைய தோற்கடிக்கிறவங்க ட்ரம்ப்பை தோற்கடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பகிர்ந்துருக்கிறாரு. எல்லாத்தையும் கடந்து வந்து ட்ரம்ப் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் அவருக்கு நெகட்டிவாக பேசப்பட்டாலும் ரஷ்யாவினுடைய ஆதரவு கூட கமலா ஹாரிஸுக்கு தான் இருக்குது, ஈரானுடைய ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு இருக்குது. ஸோ கமலா ஹாரிஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கடந்து இந்த பிரிட்ஜிங் ப்ரொப்போசலுக்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹமாஸ் சைட்லேருந்து வைக்கப்பட்ட ஒரே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது எங்களுடைய பாலஸ்தீன மக்களுடைய கைதிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை கைதிகள் இருக்காங்க, அவங்கள இஸ்ரேல் பிடிச்சி வச்சுருக்க, அவங்கள ரிலீஸ் பண்ணணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு ஓகே அப்படின்னா இந்த டீலுக்கு நாங்களும் ஓகே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. இஸ்ரேல் இதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே கைதிகள் இடமாற்றம் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எட்டாவது முறையாக அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர் அதன் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க ஹவுதி பழங்குடிகள். தொடர்ச்சியாக ஹவுதி பழங்குடிகள் தன்சருல்லா குரூப் நடத்தக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் சரி யூகே கப்பலுக்கும் சரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவங்க மீதான நம்பிக்கை அவங்களே இழக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஹவுதிகள். செங்கடலுடைய ராஜா அப்படின்னு தொடர்ச்சியாக நிரூபித்து வரக்கூடிய ஹவுதிகள் அவங்களுடைய வெற்றி பாதையை சரியாக தீர்மானித்து போய்கிட்டே இருக்காங்க. இது ஈரானுக்கு பெரிய அளவிலான சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஈரான் அடிக்க போது அடிக்க போதுன்னு சொல்கிறாங்க, எப்போ அடிக்க போதுன்னு தெரியல. ஆனால் ரஷ்யாவோடு மட்டும் தொடர்ச்சியாக ஆயுத பரிமாற்றம் அப்படிங்கிறத அவங்க பண்டமாற்று முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கேருந்து அங்கே போதும், அங்கேருந்து இங்கே போதும் ஆயுதங்கள். ஆனால் ரெண்டு பேரும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுக்கிறத பார்க்க முடியுது. ஈரான் யார் மீதுமே போர் தொடுக்காமல் இருக்காங்களே, ஆயுதங்களை எங்கே கொடுத்து போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில் அதற்கான விடையை தேடி அடுத்த வீடியோவில் பயணிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.